గోపికాధిమల స్మరణం గోవింద గోవింద. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తం సదా హృది హృదయత్తిల్. కవి సింగమాహియ வேதாந்த தேசிக சுவாமி வேதாந்தாச்சாரியன் என் ஹிருதயத்தில் என்றென்றும் இருந்து என்னை அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவாளையோட சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். இந்த நிகமாந்த தேசிகர் அப்படின்னு அவருக்கு திருநாமம்னு அனுபவித்தோம். பாகவதத்தனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அனுபவிச்சுருக்கோம். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் அவ்வளவு அழகாக சொல்கிறாப்பா. இது அப்படியே நினைக்க நினைக்க மெய் சிலிர்க்கிறது. பாகவதத்தோட அனுபவத்தை அந்த அருமையை படித்தா அறிய முடியாது, உணர்ந்தால்தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க வேண்டிய விஷயம் பாகவதங்கிறது. சொல்றச்சே ஒரு புஸ்தகம் அப்படின்னு அதை பார்க்கப்படாது. பாகவதமே கிருஷ்ணன் அப்படிங்கிற முதல் ஸ்கந்தம்தான் கிருஷ்ணனுடைய சிரசு. ரெண்டாவது ஸ்கந்தம் சுவாமியினுடைய அழகான நெற்றி. மூணாவது ஸ்கந்தம் கண்கள். நாலாவது ஸ்கந்தம் திருமுக மண்டலம். அஞ்சாவது ஸ்கந்தம் திருமார்புன்னு. பன்னெண்டாவது ஸ்கந்தம் பாதம் அப்படின்னு. பன்னெண்டு ஸ்கந்தங்களும் கிருஷ்ண விக்கிரகமாகவே இருக்கு அப்படிங்கிற பாகவதத்தை. அவ்வளவு அழகான பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம். சுகாச்சாரியாள் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளை கொத்தின பழம் பாகவதம் அப்படின்னு பார்த்தோம். பாகவதம் எப்படி பறந்ததுங்கிறதையெல்லாம் அனுபவித்தோம். பரீட்சித்து மகாராஜாவினுடைய சாபத்தினாலே சுகபிரம்ம ரிஷி வந்து பாகவதத்தை அனுகிரகமணினார் அப்படின்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறா. நிகம கல்பதரோஹோ கலிதம் பழம். வேதங்கிறது ஒரு கற்பக விருட்சம் அப்படிங்கிறா. காஞ்சியிலே பரமாச்சாரியாள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரியவா நிறைய உபதேசம் பண்ணியிருக்கா. அதில் முக்கியமான ஒரே ஒரு உபதேசம் என்னன்னா, எந்த இடத்துல வேதம்ங்கிறது பேசப்படலையோ அங்க எத்தனை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியாள் சொல்லியிருக்கா. பரமாச்சாரியாள் பெரியவா சொல்லியிருக்கா. வேதத்தை ஆதாரமா வச்சுதான் ஒரு விஷயத்த பேச வேண்டும் அப்படிங்கிற. வேதம் இல்லாம எதை பேசினாலும் உருப்படி இல்லாத விஷயம் அப்படிங்கிற. வேதம் தான் ஆதாரம் இந்த லோகத்துக்கு. எதனால இந்த லோகம் இன்னைக்கு சுழன்றுன்னு இருக்கு? நான் வேதம்னாலதான் சுழழறது. ஏன்னா பகவான் முத முதல்ல படைச்ச விஷயம் வேதமாச்சே. இந்த வேதத்தை காப்பாத்துறதுக்கு தானே சுவாமி அவதாரங்கள் அத்தனை அவதாரம் பண்றான். வேதம் தானே தர்மத்தை சொல்றது. வேதம் தானே சத்தியத்தை சொல்றது. சத்தியம்ங்கிறது தானே பகவான். தர்மம்ங்கிறது தானே பகவான். அந்த பகவானையே காமிக்கக்கூடிய வேதம் தான் எல்லா இடத்துலையும் ஆதாரமா இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்காளே. இப்ப வேதத்தை விட்டு விடலாமான்னா, வேதம்ங்கிறது ஒரு கற்பக விருட்சம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். நிகம கல்பதரோஹோ. கற்பக விருட்சம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, அதனை நேரில் பார்த்தது யாரும் கிடையாது இந்த லோகத்தில். கற்பனையினால உணர்வதனால தான் அதுக்கு கற்பக விருட்சம்னே பேரும். கல்பம் அப்படின்னா கல்பனா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் கற்பகம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. கல்பனா சக்தினா நினைச்சு நினைச்சு பார்க்கறது. அதனோட மகிமையை நினைச்சுதான் பார்க்க முடியுமே தவிர்த்து சொல்ல முடியாது வாயினாலே. நாராயண பட்டதிரி குருவாயூரப்பனை எல்லாரும் பார்க்க முடியறது, எல்லாரும் குருவாயூர் போனா சேவச்சுட முடியறதுங்கிறதுக்காக அவனை சாதாரணமா எட போட்டுடாதீங்கோ. பாரிஜாதோ ஹரே தோ கிருஷ்ணா, பாரிஜாதோ ஹரே தோங்கிறார். முதோ தசகத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்றார் நாராயண பட்டதிரி ஸ்ரீமன் நாராயணியத்துல. கிருஷ்ணா நீதான் பாரிஜாத்தம் அப்படிங்கிறா. பாரிஜாத்தம்னா கற்பக விருட்சம் அர்த்தம். இவ்வளோ அழகா இருக்கியே, பாரிஜாத்தத்துக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு கம்பாரிசன். அதை பார்க்கறச்சே விரிவா பார்ப்போம். அதில் ஒரு விஷயத்த சொல்றா, கேட்கறத மட்டும் கொடுக்கறது பாரிஜாத்தம், நினைக்கிறத மட்டும் கொடுக்கறது இந்த கற்பக விருட்சம். நினைக்காததை கூட கொடுக்கறவன் கிருஷ்ணன். அப்ப கற்பக விருட்சம் பெருசா கிருஷ்ணன் பெருசா?
அப்பேற்பட்டவராச்சே பகவான், என்ன வேணுமோ கொடுக்கறானே, கேட்காத கூட கொடுக்கறானே, அப்பேற்பட்டவனாச்சே பகவான். அவனே வேதஸ்வரூபி, பகவானே ஸ்வயம் வேதமா இருக்கானே. அப்ப அந்த கற்பக விருட்சம்ங்கிறது நிகம கல்பதரோர் கலிதம் பலம். மரத்தோடைய பெருமைய அத்தனை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. விருட்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாளே, உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மரம் நிறையா நட்டு வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் உதாரணம் எடுத்தாலே மரத்தை தான் எடுப்பார்கள் உதாரணமாக. ஏன்னா அவள் வாழ்ந்தது முழுக்க மரம் சார்ந்த வாழ்க்கை. எல்லாரும் மரத்துக்கு அடியில் உட்காந்துன்னு தான் இத்தனையும் எழுதியிருக்கா. ஆற்றுல உட்காந்துண்டு சுகமாக ஏசியில் உட்காந்துன்னெல்லாம் எழுதலையாம். மரத்துக்கு அடியில் வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சுண்டு காஞ்சுண்டு எழுதியிருக்கா பாகவதத்தையும் புராணங்களையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும். அப்பேற்பட்ட முனிசிரேஷ்டர்கள்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா நம்ம? இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த வேதத்தை பிரச்சாரம் பண்ணின மகாத்மாக்கள் தானே. அப்போ நிகம கல்பதரு, மரம், அப்பேற்பட்ட மரம். பகவத்கீதையில புருஷோத்தம யோகம்னு 15வது அத்தியாயத்தில் சொல்றார் பெருமான். முதல்ல ஆரம்பிக்கிறதே அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். நான் ஒரு விருட்சம், ஒரு மரம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த மரத்தோடைய அடியில் பரமாத்மாவாகிய நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக நிறையா மரத்தை வச்சுண்டு அத்தனை விஷயங்களை சொல்கிறார் கிருஷ்ணர் புருஷோத்தம யோகத்தில். அப்பேற்பட்ட மரம் இந்த கற்பக விருட்சம், வேத விருட்சம். இந்த வேத விருட்சத்தில் இலை உண்டாகி இலை அழகாக காயாகி காய் கணிஞ்சு அவ்வளவு அழகா பார்க்க ஜொலி 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 தக தகன்னு ஜொலிச்சுண்டு ஒரு பழம் வந்து பழுத்திருக்காம். பேர்பட்ட வேத விருட்சத்துல ஒரே ஒரு பழம் பழுத்திருக்காம். இந்த பழம் அப்படியே ஜொலிக்கிறதாம், தங்கம் மாதிரி மின்றதாம் அந்த பழம். நிகம கல்பதரோர் கலிதம் பழம். பழம்னா பழம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். பலம்னா பலன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வேதம் வளர்ந்து ஒரு மரம் எதுக்கு வளர்க்குறோம்? பழம் கிடைக்கிறதுக்கு தானே வளர்க்குறோம். இப்போ அந்த மரத்தின் பலன் பலம், பழம். அதனால தான் இந்த வேத விருட்சத்தின் பலனாக வந்த பலம் பாகவதம் அப்படிங்கிற பலம். நிகம கல்பதரோகோ கலிதம் பலம். அங்கு பழுத்த பழம், அந்த பழம் அழகாக பழுத்துண்டே இருக்காம். ஒரு கிளி பார்த்துருத்தாம் இந்த பழத்தை, அவ்வளவு ஆசையாக பக்கத்துக்கு வருது. அந்த கிளி வந்து அந்த பழத்தை கொத்துறது, அவ்வளவு ருசியான பழம். கிளி கொத்தினா இன்னும் எவ்வளவு ருச்சியாக இருக்கும்! அப்பேற்பட்ட கிளி யார், அந்த பழம் எவ்வளவு ருச்சியானதுன்னு தொடர்ந்து அந்த பாகவத பழத்தின் சுவையை அனுபவிப்போம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.